தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்துகிற இந்த முக்கியமான கூட்டத்திற்கு வருகிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞராக மிக திறமையாக செயல்பட்ட அபிராமன் அவர்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருப்பொருளாக இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக அபிராமன் அவர்களுடைய எக்ஸம்ப்ளரி ஆர்கியூமெண்ட், மிக சிறப்பான வாதங்கள், வெறும் வாதம் மட்டும் போதாது, ஒரு வழக்கு நடக்கும் போது அந்த வழக்கை எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிற உத்திகள் வேணும், ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேணும். அது உள்பட மிகச்சிறப்பாக செய்ததற்காக தோழருக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா அந்த பாராட்டு வந்து அபிராமனோடு நிறுத்துவது பொருத்தமாக இருக்கார். மரியாதைக்குரிய தோழர் கோபிநயினார் பேசும்போது தலித் இயக்கங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கணும் அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். என்னை பொறுத்த வரைக்கும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பதிலாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியையும் பாராட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியிருக்க வேண்டிய நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மனித உரிமை அமைப்புகள், ஜனநாயக இயக்கங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நிரல் இது அப்படிங்கிறத நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புறேன். இதுல பாராட்ட வேண்டியவர்கள் பட்டியல் மிக அதிகம். எனக்கு முன்னால பேசிய கருத்தாளர்கள் அனைவரையுமே தோழர் சாமுவேல் ராஜ் உட்பட பல பெயர்களை குறிப்பிட்டாங்க. தோழர் ராதிகாவும் அதை பத்தி சொன்னாங்க. அரியலூர் சிறுமியினுடைய அந்த குடும்பம், இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருமே அவரவர் மாவட்டத்துல வழக்குகள் வரும்போது, மனித உரிமை மீறல் வரும்போது, வன்கொடுமை நடக்கும் போது கொஞ்சம் தலையிட்டு செயல்படக்கூடிய தோழர்கள் தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு நமக்கான ஒரு உரையாடல், அதை நடத்திய அனுபவங்கிறத நமக்கு இருக்கும். இப்ப நமக்கு வந்து 100 விஷயங்கள் இருக்கு. அந்த 100ல் ஒன்றாகத்தான் ஒரு குறிப்பிட்ட வன்முறைங்கிறது இருக்க முடியும். நமக்கு வந்து அரசியல் பணிகள் இருக்கு, அரங்கப்பணிகள் இருக்கு, வேற இயக்க பணிகள் இருக்கு. இதை போல நம்மோடு வந்து மோதுகிற நூற்றுக்கணக்கான வன்முறை சம்பவங்கள் எல்லாமே வந்து நம்முடைய தலையீடு தேவைப்படுகிற முக்கியமான விஷயங்களாக இருக்கும். ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு 7 ஆண்டுகளாக மன உளைச்சலோடு, மன குமுறலோடு, எதிர்காலத்துல நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மன கொந்தளிப்போடு சமூகம், அந்த குடும்பம், அந்த இறந்து போன கொலை செய்யப்பட்ட குழந்தை, அந்த குழந்தை குறித்து கூறுகிற அவதூறுகள், சொல்லப்படுகிற மோசமான விஷயங்கள், இது எல்லாவற்றையும் தினந்தோறும் தினந்தோறும் சகித்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அந்த வலி என்பது நிச்சயமாக வார்த்தைகளால விவரிக்க முடியாது. என்னதான் இயக்கங்கள் உதவி செய்தாலும் கூட பாதிக்கப்பட்ட குடும்பம் உறுதியாக நின்றால்தான் அது இயல்பாகவே நீதியை நோக்கி நம்முடைய பயணத்தை விரைவுபடுத்தும். அந்த அடிப்படையில அந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு உண்மையிலேயே நம்முடைய பாராட்டுக்களை உரித்தாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகமும் சரி, இந்தியாவிலும் சரி, சாதிய பாகுபாடுகள் அல்லது சாதிய தாக்குதல்களுக்கு பஞ்சமே கிடையாது. தினசரி நம்ம பத்திரிகையில பாக்குறோம். எங்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி செல்கிறது, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதுங்கிற விஷயம் வேணா பேப்பர்ல வரலாம். ஆனா அதற்கு பிறகு அந்த வழக்கை கடைசி வரை எடுத்து செல்வது அப்படிங்கிறது மிக கடினமான பணி. அந்த கடினமான பணியை ஒவ்வொரு வழக்கிலும் முன்னெடுக்கிற அந்த காரணத்திற்காக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அதே போல அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், பெண் என்பதால் நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிற அடிப்படையில தமிழகத்துல வன்முறை நடக்கும் இடங்களில் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய கால்படாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு அத்தனை வன்கொடுமைகளிலும் தலையீடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த நேரத்துல அந்த அமைப்புக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்ப இதுல இந்த வழக்கு, இந்த சட்ட போராட்டம், இது சம்பந்தமாக தோழர் வைகை அவர்களும் பின்னால அபிராமன் அவர்களும் பேசுவதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நான் வந்து மகிழ்ச்சியோட என்ன பதிவு செய்ய விரும்புறேன்னா, எனக்கு முன்னால பேசியவர்கள் சொன்னதோடு எனக்கு ஒத்துப்போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொன்னா வெறும் களப்போராட்டம் தான் நடத்துவார்கள் என்கிற மாய பிம்பங்களை எல்லாம் உடைத்தெறிந்து
களப்போராட்டம் நடத்துவார்கள், கருத்தியல் போராட்டம் நடத்துவார்கள், சட்ட போராட்டமும் மிகச் சிறப்பாக நடத்துவார்கள் என்பதற்கான பல உதாரணங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான உதாரணமாக நான் பார்க்கிறேன். களப்போராட்டம் எதுக்கு நடத்துறோம்? உடனடியாக சமூகத்தினுடைய கவனத்தை அந்த குறிப்பிட்ட வன்கொடுமை குறித்து ஈர்ப்பதற்காக நம்ம நடத்தணும். சம்பந்தப்பட்ட காவல்துறை உள்ளிட்ட முகமைகள் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வைப்பதற்கான அழுத்தம் களப்போராட்டத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். அதனால களப்போராட்டம் ஒரு கட்டம் வரை மிக மிக தேவைப்படுகிற முக்கியமான விஷயம். பின்னால நீதிமன்றத்துக்கு போன பிறகு கூட ஒரு காலவரையற்ற காலதாமதம் ஆகிறது அப்படின்னா நீதிமன்றத்தை தட்டி எழுப்புவதற்கு கூட களப்போராட்டம் தேவை. அதனால களப்போராட்டம் சில முக்கியமான கட்டங்களில் நிச்சயமாக நாம் நடத்துவோம். ஆனா இந்த சட்ட போராட்டம் என்பது வழக்கு நீதிமன்றத்திற்கு போன பிறகு நடத்தப்பட வேண்டிய போராட்டம், அது நீதிமன்ற களத்துல நடக்குது. ஆனா இந்த கருத்தியல் போராட்டம் என்பது நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய சமூக அமைப்பு சாதிய படிநிலையை அடிப்படையாக வைத்திருக்கிறது, வர்க்கத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறது, ஆணாதிக்கம் அதிலே ஊடும் பாவமாக இருக்கிறது. அதனால நாம வந்து கருத்தியல் தளத்துல பல்வேறு விஷயங்களை, சாதியத்தை, ஆணாதிக்கத்தை, வர்க்க சுரண்டலை எல்லாவற்றையும் ஒரு சேர சேர்த்து எதிர்க்கணும். அதனால என்னுடைய உரையில நான் ஒரு சில விஷயங்கள் சுட்டி காட்டணும்னு சொன்னா அது நீதிமன்ற போராட்டத்தை பற்றி அல்ல, மாறாக இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் நடக்கும் போது சமூக தளத்துல அது முன்னெழுப்பக்கூடிய கேள்விகள், அது முன்வைக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதைத்தான் டீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப உதாரணமாக இந்த ஒருவர் தான் தண்டனை பெற்றவராக இருக்கிறார், மீதி மூணு பேர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்காக நிச்சயமாக நம்ம வந்து மேல்முறையீடு செய்யணும். முறையாக நடவடிக்கை எடுக்காமல் ஒட்டுமொத்த வழக்கை இந்த நிலைமைக்கு ஆக்கிய காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறதெல்லாம் இதற்கு பிறகு பின்னால அமைப்புகள், அனைத்து அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து கையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், கோரிக்கைகள், அந்த மாதிரியான கோரிக்கைகள் வரும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை ஆதரித்து எங்களால் இயன்ற தலையீடுகளை செய்வோங்கிறதையும் நான் இங்க முன்வைக்க விரும்புறேன். இத்தனை தடைகளை கடந்துதான் இந்த ஒருவருக்காவது தண்டனை என்பது கிடைத்திருக்கிறது. அதனால நம்ம இந்த வழக்கின் போது எதிர்கொண்ட சவால்களை கணக்கில் எடுக்கும் போது இந்த தீர்ப்பு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி தான். அதனால மீதி விஷயங்கள் மேல்முறையீடு உள்பட நம்ம பின்னால செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இது சமூக தளத்துல எழுப்புகிற பிரச்சனைகள் என்ன? பொதுவாக ஒரு பெண் பாதிக்கப்பட்டால், குறிப்பாக தலித் பெண் பாதிக்கப்பட்டால், இந்த சமூகம் அதை பார்க்கிற பார்வை என்பது ஒரு சரியான கண்ணோட்டமாக இருப்பது கிடையாது. அதுல ஒரு சாதிய கோணம் இருக்கும், ஆணாதிக்க கோணம் இருக்கும், ஏழை பெண் என்றால் வர்க்க கோணமும் இருக்கும் அப்படிங்கிற அந்த புரிதலை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு வழக்காக இந்த வழக்கு இருக்கு. மதுரையில இப்போ தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் போது அதிமுக வேட்பாளராக நின்ற சரவணன், அவர் வந்து ஏற்கனவே 5 ஆண்டுகள் அங்கு சிறப்பாக பணியாற்றிய மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன், அவரை எங்க தேடினாலும் காணல அப்படின்னு ஒரு பைனாக்குலர் போட்டுக்கிட்டு தேடினாரு. அதை நீங்க சமூக ஊடகத்துல பார்த்துருப்பீங்க. பைனாக்குலரோட லென்ஸ் மூடிய கூட கழட்டாம அவர் தேடினா எப்படி கிடைக்கும்? அது பதிலுக்கு நம்ம ஆட்களும் போட்டாங்க. கிட்டத்தட்ட சரவணனை போலத்தான் நம்முடைய பெரும்பான்மை சமூகம் இருக்கிறது. அவர் எப்படி பைனாக்குலரோட லென்ஸோட மூடிய கழட்டாம பார்த்தாரோ, அதை போல இங்கு ஆணாதிக்கம் என்கிற மூடியை கழட்டாமல் தான், சாதியம் என்கிற மூடியை கழட்டாமல் தான் இந்த சமூகம் பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் நடக்கக்கூடிய வன்முறையை பார்க்கிறது. அப்ப இப்படி பார்ப்பதால் குற்றவாளிகளுக்கு சாதகமான பல கருத்தோட்டங்கள் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படும். அதுதான் தோழர் சாமுவேல் சுட்டி காட்டிய நிர்மலா பெரியசாமி அவர்களுடைய தொலைக்காட்சி பேட்டியில அவர் ஒரு விவாதத்துல அவர் பங்கெடுத்த போது சொன்ன படுமோசமான விஷயம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மூடியை கழட்டாமல் சமூகம் இந்த பிரச்சனையை பார்க்கிறதுங்கிறதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நிர்மலா பெரியசாமி சொன்னதுதான். நிர்மலா பெரியசாமி என்ன சொன்னாங்க, நந்தினியை ஒழுக்கமாக வளர்ப்பதற்கு அவரது அம்மாவுக்கு தெரியவில்லை அல்லது ஒழுக்கமாக வளர்க்கவில்லை அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, சிறப்பாக செய்தால்
அனைத்து புகழும் அப்பாவுக்கு. மோசமாக ஏதாவது நடந்தால் அம்மாவின் வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருப்பதாக நம்ம பார்க்கலாம். சரி, அம்மாவின் வளர்ப்பு காரணம் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு நாம் வைத்து கொண்டாலும் கூட, அந்த முதன்மை குற்றவாளி மணிகண்டனுடைய அம்மா மணிகண்டனை ஒழுக்கமாக வளர்க்கவில்லை என்று ஏன் சொல்ல முடியல? அதுதான் இங்க கேள்வி. அப்போ ஒரு வல்லுறவு நடந்தாலும் கூட தேடி தேடி பெண்ணின் மீது பழி சொல்லுகிற, பெண்ணின் மீது குற்றம் சொல்லுகிற ஒரு ஏற்பாடு நம்முடைய சமூகத்துல இருக்கு. ஆயிரம் விஷயங்கள்ல இதை பார்க்கலாம். ஹாத்ரஸ்ல ஒரு இளம் தலித் பெண் படுமோசமாக வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார், பின்னால இறந்து போனார். அந்த சம்பவம் நடந்த உடனேயே உத்தரப்பிரதேச முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து ஒரு அரசியல் சதின்ட்டார், பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி, எதிர்கட்சிகள் என்னுடைய ஆட்சியை தரக்குறைவாக பேசுவதற்காக இதை வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப எடுத்த எடுப்புல இப்படி ஒரு குற்றம் நடக்கவே இல்லை, இது ஒரு அரசியல் சதின்னு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே சொல்லிட்டார்னா, அதுக்கு பிறகு யாரால என்ன செய்ய முடியும்? வழக்கினுடைய தீர்ப்பு மோசமாதான் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒன்றுபட்ட ஆந்திர மாநிலத்தினுடைய சட்டமன்ற அவைத்தலைவர் அவர் என்ன சொன்னாருன்னா, கார் வந்து ரோட்ல போனாதான் விபத்து நடக்கும், காரை வந்து வீட்டிலேயே பார்க் பண்ணி வச்சிருந்தா விபத்து நடக்காது, எனவே பெண்களை வீட்டிலேயே பார்க் பண்ணி வச்சிருக்கணும் சொல்றார். 21ஆம் நூற்றாண்டு ஆணும் பெண்ணும் சமம்னு அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. நாம நடத்தி இருக்கக்கூடிய போராட்டங்கள், நம்முடைய முன்னோடிகள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டங்களின் விளைவாகத்தான் சமத்துவம் என்று பேசுவதற்கான அரசமைப்பு சட்டமாவது நம்மிடம் இருக்கிறது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, பெண்களை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கணும், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்னு பாரதி எழுதி பல வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு ஸ்பீக்கர், அசம்பிளி ஸ்பீக்கர் இப்படி பேசுகிறார். அதே போல பெண்ணினுடைய உடைதான் காரணம் என்று சொல்லுகிற விஷயம், நிர்பயா வழக்கு நடந்த போது சென்னை உயர் நீதிமன்றத்துல சர்வீஸ்ல இருந்த ஒரு சீனியர் நீதிபதி அவர் என்ன சொன்னாரு, நிர்பயா தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருந்தார், அதுதான் வந்து இந்த வன்கொடுமைக்கு காரணம். அதனால நிர்மலா பெரியசாமி சொன்ன விஷயமாக இருக்கட்டும், சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு சீனியர் நீதிபதி சொன்ன விஷயமாக இருக்கட்டும், ஆந்திராவினுடைய ஸ்பீக்கர் சொன்ன விஷயமாக இருக்கட்டும், அல்லது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை காட்டுகிறது அப்படின்னா, குற்றவாளிகளை ஏதோ ஒரு காரணத்திற்காக பாதுகாப்பதற்கு ஒட்டுமொத்த பழியையும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது சுமத்துகிற அந்த ஆணாதிக்க சாதிய வர்க்க கண்ணோட்டம் இதுல தெரிகிறது அப்படிங்கிற அந்த புரிதலோடு நம்ம இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியது. அதனாலதான் கருத்தியல் போராட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறத நான் சொன்னேன். அடுத்தது இதுல அந்த சிறுமியை காதலித்து காதலித்துன்னு வருது. இப்போ உண்மையிலேயே காதல்னா என்னங்கிறது நமக்கெல்லாம் மறந்து போயிடும். தமிழர் பண்பாட்டுல காதலும் வீரமும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க காதல் என்பது இன்றைக்கு சிதைக்கப்பட்டு சின்னாபின்னமாகி போன பின்னணியில, ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அகில இந்திய கமிட்டியில கூட ஒரு முறை விவாதம் நடத்தினோம். இந்த லவ் மேரேஜ்னு சொல்லி கடைசியில காதல்ங்கிறது காணாமல் போகிற விஷயமாக மாறுகிறதுன்னு நம்ம பேசிட்டு, அதுக்காக மாற்று வார்த்தை ஒன்ன தேர்வு பண்ணோம், செல்ஃப் சாய்ஸ் மேரேஜ், சுய தேர்வு திருமணம் அல்லது சுய விருப்ப திருமணம். அதனால அவங்கவுங்க விருப்பப்பட்டு பண்ணாங்க, அதுக்கு காதல்னு ஒரு பேர் வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி. நீங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க, எந்த காதலன் காதலியை அவளுடைய விருப்பத்துக்கு விரோதமாக வல்லுறவு செய்வார்? அங்க எங்க காதல் வந்தது? தன்னுடைய மூன்று நண்பர்களை அழைத்து வந்து நாள் கணக்கில் அந்த பெண்ணை கட்டி வைத்து பாலியல் வல்லுறவு தானும் தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து செய்ய வைத்தாரே, அங்க எங்க காதல் இருக்கு? பிளேடால அந்தரங்க உறுப்பை கிழித்து கருப்பைக்குள் கையை விட்டு கருவை வெளியே எடுத்து அதை பொசுக்குகிற அந்த வேலையை எந்த காதலன் காதல் என்கிற வார்த்தையினுடைய ஒரு இன்ச்சையாவது மதிக்கக்கூடியவர் யார் செய்ய முடியுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆகவே யூஸ் அண்ட் த்ரோ பேனாவுக்கு இருக்கலாம், பெண்ணுக்கு இருக்கலாமா அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னால இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும் போதுதான் கருத்தியல் போராட்டம் அதுல வருது,
அரசியல் போராட்டம் அதுல வருது, சட்ட போராட்டமும் அதுக்குள்ள வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த அம்சங்களை பொறுத்தவரை நாம இன்னும் போக வேண்டிய தூரம் என்பது அதிகம். அதனால ஒவ்வொரு வன்கொடுமை பிரச்சனையிலும் அந்த பிரச்சனையை மட்டும் கணக்கில் எடுத்து அதற்காக போராடி நீதி பெற்று கொடுப்பதுங்கிறது ஒரு பாகம்தான். இன்னொரு பாகம், இப்படிப்பட்ட கொடுமைகளே நடக்கக்கூடாது என்பதற்காக நாம் நடத்த வேண்டிய கருத்தியல் போராட்டம், அரசியல் போராட்டம், அது சட்ட போராட்டத்துக்கு இணையாக ஈடாக செய்ய வேண்டிய விஷயம். அதை கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு கருத்தியல் தளத்துல நிச்சயமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சில அமைப்புகள் எந்த சாதி என்று பார்த்துதான் தலையிடும், ரொம்ப செலக்டிவ் தான். ஒரு சில அமைப்புகள் எந்த மதம் என்று பார்த்துதான் தலையிடும். ஒரு சில அமைப்புகள் வந்து உள்ளூரா வெளியூரா, பாதிக்கப்பட்ட குடும்பம் வெளியூர், குற்றவாளி உள்ளூர் அப்படின்னா 50 வருஷமா எங்க அம்மா அப்பாவை தெரியும், ஆகவே இவருக்கு எதிராக நம்ம எப்படி செய்ய முடியும். அல்லது ஒரு பள்ளி ஆசிரியர் மாணவிகள் மேல வன்கொடுமை இழைக்கிறார்னா ஸ்கூல் பேரு கெட்டு போயிடும், ஊர் பேரு கெட்டு போயிடும் அப்படின்னா இந்த மாதிரியான காரணங்களை சொல்வது. அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லணும், இதையெல்லாம் எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா இன்னும் அதிகமாக அமைப்புகள் நம்மோடு வர வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கும் பெருமை தான், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தான் எல்லா இடத்துலயும் நிக்குது, ஜனநாயக மாதர் சங்கம் தான் எல்லா இடத்துலயும் நிக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் எல்லா இடத்துலயும் நிக்குதுன்னு சொல்லுவதில் எனக்கு பெருமை தான். ஆனா அத்தோட எனக்கு அந்த பெருமை முடிந்து போகவில்லை. கூடவே ஒரு மனக்குறை என்ன இருக்கு, ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி, ஒரு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, ஒரு ஜனநாயக மாதர் சங்கம் இவ்வளவு போராட முடியும் என்றால் இன்னும் பல அரசியல் கட்சிகள், இன்னும் பல ஜனநாயக இயக்கங்கள் நம்மோடு கரம் கோர்த்தால் எத்தனை எத்தனை மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த நெருடல் என்பது தொடர்ச்சியாக என்னுடைய மனதில் இருக்கு. ஆகவே நாம் நடத்துகிற இந்த இயக்கங்கள் சமூக ஊடகங்களின் மூலமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் சாதி மத வேறுபாடுகள் பார்க்காமல் மனித உரிமை மீறல், ஜனநாயக பிரச்சனை, பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைங்கிற முறையில அனைவரும் ஒன்று திரட வேண்டும். அதற்கான போராட்டங்களை நடத்தி செல்வதில் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணி பங்கு வகிக்கும். அதோடு கருத்தியல் தளத்தில் இன்றைக்கு அரசியலில் முக்கியமான பங்கு வகிக்கிற பாரதிய ஜனதா கட்சி RSS அவர்கள் பின்பற்றுகிற மனுவாத சித்தாந்தம் என்பது இப்படிப்பட்ட வன்முறைகளை ஊக்குவிப்பதற்கு பயன்படுகிறது. ஆகவே மனுவாத சித்தாந்தத்தை நேருக்கு நேராக நின்று மோதுகிற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு படையை அணிதிரட்ட வேண்டிய அரசியல் கடமையும் நமக்கு முன்னால் இருக்கிறது. அப்படி போராட வருபவர் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் இடம்பெற வேண்டிய அவசியம் இல்லை, மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட கிடையாது. ஆனால் வன்முறை தடுக்கப்பட வேண்டும், சமத்துவம் வேண்டும், இந்த மனுவாத சித்தாந்தம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும் கரம் கோர்ப்பதன் மூலமாக நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இந்த வழக்கும், இந்த வழக்கிலே நாம் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டமும் நமக்கு அளித்திருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையை தெரிவித்து, வரும் காலத்திலும் அனைவரும் அணிதிரண்டு இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அனைவரையும் பாராட்டி நிறைவேற்றுகிறேன்.